Pongalo Pongal, idu Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones. பெருஞ்செய்தி பகுதிக்கு உங்களை வரவேற்கின்றேன். ராமர் கோயில் திறக்கப்பட்டிருக்கின்றது. பிராண பிரதிஷ்டை செய்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி அவர் பேசிய சிலவற்றை தான் இன்றைய பெருஞ்செய்தி பகுதிக்கு எடுத்திருக்கிறோம். ராமர் கோயில் திறந்ததற்கு பின்னர் 1000 ஆண்டுகளுக்கான அடித்தளம் இட வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ராமர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஆன்மா என்று தெரிவித்திருக்கின்றார். ராமர் வந்து சர்ச்சையில் தீர்வு அப்படின்னு தெரிவித்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியின் அடுத்த கட்ட நகர்வு என்ன, இதுதான் பேச போகிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் ஷெல்வி நம்மோடு இணைந்திருக்கின்றார். திரு ஷெல்வி, வணக்கம். முதல் வாய்ப்புக்கு நகர்ந்துடலாம். பிரதமர் இப்படி பேசுவதற்கான வாய்ப்பு ஒன்று, புராதன இந்து கோயில்களை மீட்பது. ராமர் கோயிலோட முடிவடைந்து விட்டதா, இல்லை இன்னும் சிலர் சொல்வது போல காசி மதுரா இந்த மாதிரியான விஷயங்கள் நீட்சியாக இருக்கின்றதா, இது மட்டும் இல்லாமல் இதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்குமா, இதையெல்லாம் மனதில் வைத்து பிரதமர் பேசியிருப்பாராம். இல்லை இல்லை, நீங்கள் ஒரு ஒரு சமயம், இந்து சமயம் என்பது உலகத்தில் வந்து ஒரு ஒரு இது கிடையாது, அதாவது ஒரு மதம் கிடையாது, வாழக்கூடிய நெறிமுறைகள். அந்த நெறிமுறைகள் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தது தான் இந்து சமயம் என்பது. அதை மதமாக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த வழிமுறைப்படி இப்போ ராமருடைய விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1528 பிறகு 2024 தான் அதுக்கு ஒரு விமோசனம். 496 ஆண்டுகள் இதற்காக ராமரே காத்து கொண்டிருந்தார். அதுதான் உண்மை. ராமருடைய அமைப்பு, தெய்வம் எப்பொழுதும் தனக்கேத்த ஒரு வேலை செய்பவர்களை தேர்ந்தெடுக்குமா. தெய்வமே இந்த உலகத்தில் வராமல் தெய்வம் தனக்கு வேண்டியவர்களை தேர்ந்தெடுக்கும். அப்படி தேர்ந்தெடுத்தவர் தான் நம்மளுடைய பாரத பிரதமர். அவர் மூலமாக தனக்கு வேண்டியதை ராமர் செய்து கொண்டதாக தான் அதனுடைய ஐதீகம், அதனுடைய தாத்பரியம். அதாவது ஏற்கனவே 500 ஆண்டுகள் போராட்டம், 496 ஆண்டுகள், 2024 ஜனவரி மாதம் 22 ராமர், அதாவது ராமாயணத்திலாவது 14 வருஷம் தான். ஆனா இந்த போர், படையெடுப்பு, அந்நியர்கள் விஷயம், ஒரு சொந்த அயோத்திக்கு அவர் திரும்புறதற்கு 496 ஆண்டுகள் என்பதை யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். எத்தனை உயிர் பலிகள், எத்தனை பிரச்சனைகள், எல்லாவற்றிலும் மீண்டு ஒரு பாரதம் திரும்பி கொண்டு இருக்கிறதாக தான், அதனுடைய ஐதீகமாக தான் பாரத பிரதமர் பேசுகிறார். சரி, அவர் அதாவது கிட்டத்தட்ட நீங்க சொல்லக்கூடிய அந்த 14 ஆண்டு வனவாசம் மாதிரி இல்லாம இங்க 500 ஆண்டுகள் ஒரு ராமர் வந்து அயோத்திக்கு மீண்டும் திரும்புவதற்கான கால அவகாசம் பெற்றிருக்குது. இது ஒரு திருப்பு முனைன்னு நீங்க சொல்றீங்க. அது உங்கள் நம்பிக்கை, அது அது வந்து பலரது நம்பிக்கையாகவும் இருக்கின்றது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, இது வந்து இது ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்டாகவும் இருக்குது, ஒரு அரசியல் சார்ந்த இயக்கமாகவும், ஆன்மீக மூமெண்ட், இது ரெண்டுத்துக்குமான ஒரு கலவையாக தான் இந்த ராமர் கோயில் இன்றைக்கு கட்டப்பட்டு இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. சரி சரி, ஆமா, அதுல அது அந்த விவாதத்துக்குள்ளே நான் போலியே, நான் அதுதான் நான் சொல்றேன். உங்களுடைய நம்பிக்கை, அதை நான் மதிக்கிறேன். பலரது நம்பிக்கையுமா இருக்குது, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் என்னோட கேள்வி, இது அடுத்த கட்டமாக எங்கு நகரும், இந்த விஷயம் இதோடு நிற்க போகின்றதா, அல்ல அடுத்த கட்டமாக புராதன கோயில்களை நாம் மீட்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது, இது வந்து தர்மத்தின்படி இதெல்லாம் நடைபெற வேண்டியது இருக்கின்றது என்ற அடுத்த கட்டம் நகருமான்னு கேட்கணும். கண்டிப்பா நகரும். புராதன கோயில்கள், பாரம்பரியமான சின்னங்கள், அதாவது நம்ம நாட்டிலேயே இருந்த பாரதத்தின் பெருமை கொடுத்த கோயில்கள் தானே இவங்கெல்லாம். இத்தனை கோயில்கள்லாம் திருப்பி இப்ப சிதல் அணிஞ்சிருக்கு, இல்லைன்னா பால் பண்ணிருக்கு, அதுல ஏதாவது ஒரு இடத்துல வந்து அது வந்து மக்களுக்கு சரியில்லாம இருந்தது. இதே காசி ஒரு காலத்துல மக்கள் போறதுக்கு முகம் சுளித்தார்கள். ஆனால் அந்த காசியை பாரத பிரதமர் வந்த பிறகு இன்றைக்கு வந்து உலகத்திலே அதிக அளவுக்கு மக்கள் வரக்கூடிய இடமாக மாற்றி இருக்கிறார். எனக்கு என்னன்னா, இதெல்லாம் வந்து நம்ம நாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயம், அதை ஒரு புனரமைப்பு என்பது ஒரு முக்கியமான விஷயம். எல்லா மாநில அரசாங்கமும் அதை எடுத்து செய்யணும். அது பாரத பிரதமர் தான் செய்யணும்ன்றது தப்பு. நான் என்ன சொல்றேன், எந்த மத வழிபாட்டு தலங்களா இருக்கட்டும், அது வந்து எந்த விஷயமாக இருக்கட்டும்,
அந்தந்த ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு அதற்கு கடமை இருக்கிறதுன்னு தானே கேள்வி. நீங்க சொல்றது புனரமைப்புன்றது, ஒரு கால பூஜை நடக்காத கோயில்கள்ல கூட அந்த பூஜைகள் எல்லாம் ஆரம்பிப்பது, அதையெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் இது மீண்டும் வந்து இந்த ராமர் கோயில் கட்டி முடிப்பதற்கு முன்னால் பல்வேறு விஷயங்கள் நடந்தது இல்லையா, அதே மாதிரி கியான் வாப்பியாக இருக்கட்டும் இல்ல மற்ற ஸ்தலங்களாக இருக்கட்டும், அந்த இடங்கள்ல மசூதிகள் இருக்கின்ற இடங்கள்ல கூட வந்து வழிபாடு நடத்தணும், அங்கு கோயில்கள் வரணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் இன்று இதுக்கு மேல முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? இஸ்லாமியர்களும் இதை விட்டு கொடுத்துட்டாங்க, இது பிரச்சனை இதோட முடிச்சிருவோம் முற்றுப்புள்ளியா இருக்கும் இல்ல? அதெல்லாம் அதுக்கு வந்து அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய இதில் வந்து, அதாவது அயோத்தியா கோயில் ராமருடைய கோயிலை பிரதிஷ்டை பண்ணுவோம் என்றது தேர்தலிலே சொன்னதுதான் செய்தார்கள். சொல்லாத விஷயங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கும் உள்ளே போகாது. மற்ற வாக்குறுதிகள் இல்ல, அதனால நாம் வந்து அதை குறித்து பேசுவது வந்து ரொம்ப ப்ரீமெச்சூரா இருக்கும் நீங்க சொல்றீங்க, அப்படி எடுத்துக்கிறேன். வாய்ப்பு இரண்டுக்கு நகர்ந்துடலாம். பேசுறது கிடையாது, அது சம்பந்தமே கிடையாது. சரி, இந்து வாக்கு வங்கியை பலப்படுத்த திட்டம், அப்படி ஒரு ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி இருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்லி பல அரசியல் நோக்கர்களும் சொல்றாங்க. இந்த இந்து வாக்கு வங்கி அப்படின்ற ஒன்றை உருவாக்கி அதை பலப்படுத்துவதற்கான திட்டமா, அதுதான் அடுத்த 1000 ஆண்டுகால திட்டம்னு எடுத்துக்கலாமா? இந்தியர்களுடைய வாக்கு வங்கியை பலப்படுத்துவதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய திட்டம். எப்படி? இந்தியர்களுடைய வாக்கு வங்கி தான், இந்துக்களுடைய வாக்கு வங்கி என்பது ஒரு விஷயம் இல்லை. எங்களுடைய பாரத பிரதமர் அத்தனை மதத்துக்கும் சேர்ந்த ஒரு பிரதமர். உலகத்திலே பார்த்தீர்கள் என்றால் யூபியில் பாரதிய ஜனதா கட்சி எங்கிருந்து வரும் என்றார்கள். அதே போல் நார்த் ஈஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை கிறிஸ்துவ மக்களுடைய நெஞ்சங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இடம் உண்டான்னு கேட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா யூபியில 2வது முறையாக எங்களுடைய யோகி ஜிக்கு பெருவாரியான வாக்குகள் கொடுத்தது முஸ்லிம் மக்கள். சோ இதுல இந்துக்கள் வாக்கு வங்கி இல்ல, இந்தியர்களுடைய வாக்கு வங்கியை பலப்படுத்துவதுதான் எங்களுடைய பாரத பிரதமருடைய கனவு. அதுதான் பாரதிய ஜனதாவுடைய அடுத்த நகர்வாக இருக்குமே தவிர இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் பௌத்தர்கள் எல்லாம் கிடையாது. அவங்க வளர்க்கல இந்தியர்களின் வாக்கு வங்கின்னு சொல்றீங்க, இதை இன்னும் கொஞ்சம் கூட ஃபைன் டியூன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். வாய்ப்பு 3க்கு நகர்ந்தோம்னா இந்துக்களை ஆன்மீகமயமாக்குவதற்கான ஒரு முன்னெடுப்பு, அப்படி எடுத்துக்கலாமா? சரி, நீங்க சொல்றது வந்து இந்துக்கள் வாக்கு வங்கி இல்ல இந்தியர்களின் வாக்கு வங்கி, ஆனா இந்துக்களை ஆன்மீகமயமாக்குவது, அவர்களை இன்னும் கோயில்களை நாட வைப்பது, இன்னும் இந்த மாதிரியான கோயில் கும்பாபிஷேகம் திருவிழாக்கள்ல ஈடுபடுத்துவது, இன்னும் பல்வேறு புராணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர்களை கற்றுக்கொள்ள வைப்பது, அந்த மாதிரியான காப்பது, கண்டிப்பா கலாச்சாரத்தை காப்புவது. ஒரு கோயில் திருவிழா என்ன என்ன, இன்னைக்கு வந்து பொங்கல் வந்தாவே நம்மளுடைய வந்து வீர விளையாட்டுகள் ஏர் விடுதல இருந்து காளை அடக்கிறதுல இருந்து உங்களுக்கு ஜல்லிக்கட்டு வரைக்கும் எல்லா விளையாட்டுகளையும் புனரமைக்கிறது வந்து மாநில அரசாங்கம் இப்ப செய்கிறச்ச அந்த முயற்சியை நம்ம பாராட்டுறோம்ல. ஒரு ஸ்டேடியம் கட்டினா அதுக்கு ஓகே தானே சொல்றோம். அது போல எல்லா கோயில்கள் விழாக்களும் ஒரு ஒரு பாரம்பரியத்தை நிறுத்தக்கூடிய விஷயம். அந்த பாரம்பரியம் வளர்ந்தாதான் அந்த பகுதி மக்களுக்கு நிறைய விஷயங்கள் நன்மை வரும். அதனால கண்டிப்பாக எங்களுடைய ஒவ்வொரு மதத்துக்கும் அவங்கவுங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க பண்ற மாதிரி கோயில்களுடைய விஷயம், கோயில்கள் அந்தந்த ஏரியாவில் நடக்கூடிய அமாவாசையாக இருக்கட்டும், அதே போல் ஒரு பௌர்ணமி விழாவாக இருக்கட்டும், அதே போல் வந்து நவராத்திரி விழாக்களாக இருக்கட்டும், தீபாவளி பண்டிகைகளாக இருக்கட்டும், இந்த விழாக்கள் போன்ற விஷயங்கள்லாம் மக்களுக்கு ஒரு பெரிய வியாபாரம், பெரிய அளவுக்கு மக்கள் வருகை, சுற்றுலா வருகை, ஒரு நாடு மேன்மைப்படுவதற்கு ஒரு கலாச்சாரம் வளரணும். அது எல்லா நாட்டிலையும் கலாச்சாரத்தை நாம மீட்டெடுக்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் சில விஷயங்கள்ல பிரதமரின் முன்னெடுப்பு கூட தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ராமர் கோயில்கள் இல்லை. ராமநவமி நம் பண்டிகை கொண்டாடுறதும் பெரிய அளவுல அந்த ஒரு பரவலாக இல்ல. ராமநவமி அன்னைக்கே நம்ம கோயிலுக்கு போனா கூட ராமநவமின்ற தெரியாமலே பலரும் பெருமாள் கோயிலுக்கு இந்த மாதிரி வர்றதெல்லாம் நம்மால் பார்க்க முடியும். இந்த சூழ்நிலையில இங்கே வந்து ராமர் கோயில் வந்து கும்பாபிஷேகம், இதற்கு நீங்கெல்லாம் விளக்கேத்துங்க அப்படின்னு சொல்வது, ராமரை வந்து ஒரு முழு முதற் பிரதான கடவுளாக முன்னிறுத்துவது, அப்படி இருக்கும் பொழுது இங்கே இருக்க கலாச்சாரம் இருக்குது, அதோடு சேர்த்து பல்வேறு விஷயங்களையும் பல கூறுகளையும் இணைக்கின்ற முயற்சி அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது இருக்குது இல்லையா? இல்லை இல்லை, நீங்கள் ஒரு விஷயம் கேளுங்க. நம்ம வந்து ராமரை வந்து சவுத் இந்தியாவில் இல்லைனாலும் கேரளாவில் வந்து குருவாயூர் கிருஷ்ணர் பிரதானம். திருப்பதியில வந்து நம்மளுடைய தமிழ் நாட்டு மக்களுக்கும் பெருமாள்ன்றது ரொம்ப முக்கியம். ராமர் வந்து ஒரு அவதார புருஷர்,
அவர் நாராயணனாக பார்க்கலாம், ராமராக பார்க்கலாம், கிருஷ்ணராக பார்க்கலாம், பெருமாளாக பார்க்கலாம், பாலாஜியாக பார்க்கலாம். எங்களுடைய இந்து கலாச்சாரத்தில் தான் ஒரு தெய்வத்துக்கே பல விதமான அவதாரங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம். எங்களது வந்து இப்ப வந்து சமயபுரத்தால் மாரியம்மாவை பார்க்கலாம், இங்க சென்னையில வந்துட்டீங்கன்னா காளிகாம்பாலாக பார்க்கலாம், திருவேற்காடு அம்மனாக பார்க்கலாம், மாங்காடு அம்மனாக பார்க்கலாம். இந்து தர்மத்தில் எங்களுக்கு வேண்டிய மாதிரி ஒவ்வொரு தெய்வத்தை வச்சு நாங்கள் கொஞ்சுவோம். அது வந்து பல்வேறு அவதாரங்கள் தான், மாற்றி பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. வாய்ப்பு நான்குக்கும் மாற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்களா? சரி, வாய்ப்பு நான்கு. இந்து ராஷ்டிரம் அமைக்கும் முயற்சி அப்படின்ற ஒரு கனவு பல வலதுசாரி ஆதரவாளர்கள், பாஜக ஆதரவாளர்கள், ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்கள் மத்தியில் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு நீண்ட கால கனவா இருக்குமா? ஏன்னா 1000 ஆண்டுகளை பேசும்பொழுது இந்து ராஷ்டிரம்ன்றது ஒரு விஷயமா இருக்குமோ? ஏங்க, நம்ம பாரதமா தான் அங்க இருந்தோம். பாரதத்தினுடைய கனவை வந்து, பாரதம் வந்து ஒரு ராஷ்டிரியம் என்பது இல்லை. ஒரு ஒரு நாட்டுக்கும் இப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு நாடுகளுக்கு இருக்கு, கிறிஸ்துவ நாடுகள் இருக்கு, முஸ்லீம் நாடுகள் இருக்கு, அதே போல எவ்வளவு நாடுகள், இப்ப சிலோன் பாத்தீங்கன்னா பௌத்த நாடாக இருக்கிறது, அது போல நேபாள் ஒரு பக்கத்தில் இருக்கிறது, ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு ஏரியா இருக்கிற மாதிரி நம்ம வந்து இந்துக்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம். அதனால பாரத நாடாக இருக்கணும் தான் விருப்பப்படுறாங்க. அது பாரத நாடாக தான் பேசுறாங்களே தவிர இந்துக்கள் நாடு மத்தவங்களுக்கு எல்லாம் இங்க இடம் இல்லைன்னு சொல்லல. இந்தியா என்பது அனைவருக்கும் சமம், இந்தியர்கள் அனைவருக்கும் என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் தான். கான்ஸ்டியூஷன் உடைய 370 எதுக்கு எடுத்துன்னு வந்தாங்க? நீங்க பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல கூட கான்ஸ்டியூஷன், இந்தியால இருந்தா எல்லாருக்கும் ஒரே ரைட்ஸ், ஒரே சட்டம் என்பது அப்ளிகபிள் தான். அந்த இடத்துல ஒரு கான்ஸ்டியூஷன் போடுறது, இந்த இடத்துல Article 21 வந்து அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஒருவேளை இந்த இந்து ராஷ்டிரம், அகண்ட பாரதம், இந்த மாதிரியான கனவுகள்லாம் ஒருவேளை பிரதமர் மனதில் இருந்திருக்காதோ? அதையெல்லாம் அவர் மனதில் வைத்து அவர் பேசியிருக்க மாட்டார்னு நீங்க உறுதியா சொல்றீங்க? நாங்க எனக்கு வந்து பாரதம் வந்து டெவலப்மெண்ட், பிரதமர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அத்தனை மதத்துக்கும் பிரதமராக தான் அவர் பேசுகிறாரே தவிர, அவர் எந்த இடத்திலும் தனிப்பட்ட முறையில் இவர்கள் பெரியவர்கள், இவர்களுக்கு சிறியவர்கள் பேசினதே கிடையாது. அவர் சொல்றது எல்லா கலாச்சாரத்தையும் எல்லாத்தையும் மீட்டெடுப்போம், எல்லா மதத்தினருடைய நம்பிக்கைக்கும் ஒட்டுமொத்தமாக பேணி காக்கக்கூடிய விஷயமாக தானே அவர் பேசியிருக்காரு. அதுதானே அதனுடைய விஷயம். சரி, வாய்ப்பு ஐந்துக்கு நகர்ந்தோம்னா பாஜக ஆட்சியை மீண்டும் அமைக்கும் வியூகம், இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட்டும் இருக்கும். இது வந்து மீண்டும் பாஜக ஆட்சியை கொண்டு வருவதற்கு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. உங்களுடைய நிறைவு கருத்தை சொல்லுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் ராமர் கோயில் வந்து 2024 தான் கட்டியிருக்கோம். 2014 நாங்கள் ஆட்சியில் பிரதமர் தலைமையில் இருக்கோம். 2014 ஆட்சி திருப்பி மீண்டும் ஒரு முறை மக்கள் கொண்டு, நீங்க தொடர்ச்சியாக எங்க இந்து மதம் எங்க இந்து மதம் சொல்றீங்க இல்லையா, நீங்க அனைவரையும் உள்ளடக்கி தான் நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கும் பொழுது அனைவருக்குமா தான் பேசுறீங்கன்றத நான் புரிஞ்சுக்கிறேன். எங்க இந்து மதம் சொல்லல, நான் சொல்றது வந்து எங்க இந்தியா தான் பேசியிருக்கேன், இந்து மதத்தை பத்தி பேசல நானு. ஏன்னா இந்து மதம் என்பது ஒரு வாழ்வின் தத்துவமாக தான் நான் சொல்றேன். சரி, அது அனைவருக்கும் நீங்க சொன்னீங்க, அதை எங்கன்னு சொல்லும் பொழுது அதுல பிரிவினை வருதுன்றதுதான் நான் சொன்னேன். நீங்க தொடரலாம். இல்ல இல்ல, அது அப்படி பேசியிருந்தா தவறு, அது அது பேச்சிலுடைய பிழை என்பதுதான் நான் சொல்வேன். என்னை பொறுத்த வரைக்கும் பாரத பிரதமருடைய நலத்திட்டங்கள் அகண்ட பாரதத்தில் ஒரு ஒரு சாதாரண குடிமக்களுக்கும் அத்தியாவசிய பொருள்களிலிருந்து, குடி தண்ணீரிலிருந்து, அதாவது சுகாதார வசதிகளிலிருந்து எல்லாவற்றையும் செய்ததை சொல்லி காட்டி 2024 மீண்டும் பாரத பிரதமராக மோடி வருவது தான் எங்களுடைய கொள்கையை தவிர, எங்களுடைய ராமருடைய விஷயம் வந்து ராமர் கோயிலே நாங்கள் வந்து தேர்தல் தனித்தனின்னு சொல்றீங்க, செயல்பாடுகளின் அடிப்படையில் தான் 2024 தேர்தலை சந்திக்க போறதா சொல்றீங்க. பல்வேறு கருத்துக்களை செயல்பாடுகளின் அடிப்படையில தான் நாங்க தேர்தலை மக்களை சந்திப்போம். பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி திரு செல்வி. பொங்கலோ பொங்கல், இது Xiaomi பொங்கல், அஷூட் எக்ஸ்டெண்டட் வாரண்டி அண்ட் அதர் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அலாங் வித் கோல்ட் ஆன் ஆல் Xiaomi ஸ்மார்ட் போன்ஸ்.